ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். நேற்றுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர வழியில் நெத்திலி பொடி விற்றுட்ருந்தாங்க, வாங்கிட்டு வந்தார். நேற்றுக்கு சாயங்காலமே எல்லாத்தையும் ஆஞ்சி க்ளீன் பண்ணி கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் மஞ்சள் பொடி போட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் மீன் குழம்பு வச்சு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களாம் நெத்திலி எப்படி செய்வீங்கன்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெத்திலி குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மற்ற மீன் குழம்புலாம் செஞ்சோம், ஆனால் இந்த வருஷத்துலன்னு பார்த்தா இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெத்திலி குழம்பு நெத்திலி வறுத்துருங்கன்னு சொன்னாங்க வீட்டுக்காரர். இல்லை, குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நான் தான் குழம்பு வைக்கிறேன். ஆஃபீஸ்க்கும் கொடுத்துடலாம், நைட்டுக்கு இட்லிக்கு தொட்டுக்கலாம். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் நெத்திலி குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாப்பா டட்டா.